தனிமையில் உல்லாசமாக இருந்த மனைவியை நேரில் கண்ட கணவன் மனைவியை கொலை செய்துவிட்டு காவல் நிலையத்தில் சரணடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவில்பட்டி நடராஜபுரம் தெருவை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரான மாரிமுத்துவும் விமலாவும் 5 ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள். இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் விமலாவின் நடத்தை மீது மாரிமுத்துவுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து நடராஜபுரம் தெருவில் உள்ள வாடகை வீட்டை மாரிமுத்து காலி செய்து விட்டார். பக்கத்து தெருவில் சொந்தமாக கட்டியுள்ள புதிய வீட்டிற்கு அவர்கள் குடிபெயர்ந்துள்ளனர். பழைய வீட்டிலிருந்து புது வீட்டிற்கு பொருட்களை மாற்றும் வேலையில் அவர்கள் ஈடுபட்டிருந்தனர். இரவில் வேலையை நிறுத்திவிட்டு புதிய வீட்டில் அனைவரும் உறங்கினர். அதிகாலையில் குழந்தை அழும் சத்தம் கேட்டு எழுந்த மாரிமுத்து தனது மனைவி விமலா வீட்டில் இல்லாததை கண்டார். ஒருவேளை பழைய வீட்டில் உள்ள பொருட்களை எடுத்து வர சென்றிருக்கலாம் என்று நினைத்த மாரிமுத்து அங்கு சென்றுள்ளார். அப்போது பழைய வீட்டில் வேறொரு நபருடன் விமலா இருந்ததாக கூறப்படுகிறது. மாரிமுத்துவை பார்த்தவுடன் விமலாவுடன் இருந்த நபர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அப்போது கோபமடைந்த மாரிமுத்து அருகில் இருந்த இரும்பு கம்பியால் விமலாவை ஆத்திரம் தீர சரமாரியாக தாக்கியுள்ளார். தலையில் பலமாக அடிபட்டதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த விமலா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் அங்கிருந்து புறப்பட்ட மாரிமுத்து குழந்தைகளை தனது தாய் வீட்டில் ஒப்படைத்துவிட்டு கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையத்தில் சரணடைந்தார். இரத்த வெள்ளத்தில் கிடந்த விமலாவின் சடலத்தை மீட்ட போலீசார் கொலைக்கு பயன்படுத்திய இரும்பு கம்பியையும் கைப்பற்றினர். தப்பியோடிய நபர் குறித்த விசாரணையில் அவர் பெயர் குமார் என்பதும் அதே பகுதியில் வெல்டிங் கடை வைத்திருப்பவர் என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர்.